சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை துக்க தினமாக அறிவித்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்றைய தினம் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை துக்க தினமாக அனுஷ்டித்து முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் அவர்களது தொடர் போராட்டம் இடம்பெறுகின்ற கொட்டலுக்கு முன்பாக இன்றைய தினம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் யுத்தம் முடிவடைந்து 14 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராடி வருகின்ற நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமது உறவுகளுக்கு நீதி கோரி 2017 ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் திகதி முதல் தொடர் போராட்டத்தை ஆரம்பித்து இன்று வரை தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறான நிலையில் இன்று சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை துக்க தினமாக தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த போராட்டத்தின் போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு மரண சான்றிதழ்கள் வேண்டாம், இழப்பீடு வேண்டாம், காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் வேண்டாம், சர்வதேசமே நீதியை பெற்றுத்தா, எங்கே எங்கே உறவுகள் எங்கே, மனித உரிமைகள் தினம் எமக்கு துக்க தினம் போன்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் சர்வதேச மனித உரிமைகள் தினத்திலே போர் முடிந்து 14 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் எங்களுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி தேடியே வீதிகளில் நின்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இதுவரை காலம் எங்களுடைய உறவுகள் எங்களிடம் கைக்கு வந்து சேரும், நாங்கள் அவர்களுடன் சேர்வோம் என்று எதிர்பார்த்து ஏமாந்ததுதான் மிச்சம். இலங்கை அரசாங்கமோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையிலோ எந்த விதமான எங்களுடைய பிரச்சனைகளை முடிவும் தருவதாக காணவில்லை. நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை நிறைய எல்லா இடங்களிலும் எல்லா தினங்களிலும் எங்களுடைய உறவுகளை தேடி தேடி நடத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அதிகம் படித்த புத்திஜீவிகள், அதாவது இலங்கை அரசாங்கத்தின் அரசியல்வாதிகள் எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட பிரச்சனையை வைத்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய உறவுகளை தேடி தேடியே உறவுகளின் பெற்றோர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காணாமலாக்கப்பட்ட ஒரு அலுவலகத்தை நிறுவி அந்த அலுவலகத்திலே வேலை செய்கிறவர்களுக்கு வாகன வசதிகளும் ஊதியத்தையும் கொடுத்து அவர்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு தீர்வு தருவதாகவும் கூறுகிறார்கள். காணாமலாக்கப்பட்ட உறவுகளில் தேடி தருவதாக கூறும் இலங்கை அரசாங்கத்திடம் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய உறவுகளுக்கு நட்டைகளை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, மரணச்சான்றுகளையும் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினத்திலே எங்களுடைய இனத்துக்கான உரிமை மறுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. எங்களுடைய இனத்தை இலங்கை அரசாங்கமானது சுதந்திரம் பெற்ற காலத்திலே நின்று அடிமைப்படுத்தி அழித்தொழித்து இன அழிப்பு செய்து கொண்டு எங்களுடைய நிலங்களையும் கைப்பற்றி கொண்டு எங்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வெட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய உறவுகளை நாங்கள் தேடி எங்களுக்கான நீதி கிடைக்க மட்டும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கும். மத்திய நாடுகளிலே நடக்கின்ற போர்ச்சூழல் காரணங்களுக்கெல்லாம் மத்திய அதுக்கான நாடுகள் கேள்வி கேட்டுக்கொண்டு யுத்த நிறுத்தத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே இலங்கையிலே நடந்த இந்த பிரச்சனைக்கு ஏன் யாரும் குரல் கொடுக்கவில்லை? ஏன் நாங்கள் சிறுபான்மை இனமா இல்ல ஒடுக்கப்பட்ட இனம் என்ற காரணத்தினாலா தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் எங்களுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்களுடைய கைகளில் சேர வேண்டும். இதில் ஐநா சபை இதுக்கு தக்க பதில் சொல்ல வேண்டும். எங்களுடைய உறவுகளை சேரும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டே இருப்போம், எங்கள் போராட்டம் தொடரும். பேர்மணிய சுரேஷ் ஈஸ்வரி, நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் தொடர் போராட்டத்திலே வந்து போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையில வந்து இன்றைய தினம் சர்வதேச மனித உரிமைகள் தினம்ன்றது நாங்கள் எப்படி சொல்றாரு சொல்லி தெரியல. இலங்கையில அந்த சர்வதேச மனித உரிமைகள் நாளுன்றதை வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. என்னென்று சொன்னா எங்களை வந்து தொடர்ச்சியாக அடக்குமுறையில வந்து எங்களை சுதந்திரமாக எந்த ஒரு இடத்திலையும் நாங்கள் அவர்களுடைய நீதிக்கு போராடுகின்றோம். நீதிக்கான கேள்விகளுக்கு பதில் தர முடியவில்லை. அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு கேட்கின்றோம்,
சர்வதேசத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உங்களுக்கான நீதி பெற்று தர வேணும்ட்டு அவர்களை நாங்கள் இன்னைக்கு அந்த இந்த நேரத்திலே நினைவுபடுத்துகின்றோம். சர்வதேச மனித உரிமைகள் தினம்ன்றது வந்து எல்லாருக்குமே மனித நேயம் கிடைக்க வேணும்ட்டு அதுக்குத்தான் சர்வதேச மனித உரிமைகள் நாள். இன்றைய நாள் வந்து இலங்கையிலே அடக்குமுறை செய்யப்பட்டு கொண்டு அதை தாங்கள் மனித உரிமைகள்ட்ட சொல்லி இந்த நாட்டிலே அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறது வெறும் ஒரு போலித்தனமான நாடகமிட்டு தான் நாங்கள் இந்த நேரத்திலே சொல்லப்படும். எங்கின்ற உறவுகளை தொடர்ச்சியாக வந்து நிலத்துக்கு போராடுகின்றார்கள், மற்றது எங்கின்ற புதகுழிகளுக்காக போராடுகின்றார்கள், மாவீரர்களை நினைவு கொள்கின்றார்கள், காணாம போன உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியான பிரியத்திலே வந்து தொடர்ச்சியாக அரசுவண்ணி கொண்டும் இருக்கின்றார்கள். இந்த அரசுவண்ணே இன்றைய நாள் வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு நாளாகத்தான் நாங்கள் கூறுகின்றோம். அந்த சர்வதேச மனித உரிமைகள் நாளை வந்து எங்களுக்கான உறவுகள் எங்களுக்கு எப்போ கிடைக்கினியோ இல்லை எங்களுக்கான நீதிகள் எப்போ எங்களுக்கு சரியாக கிடைக்கப்படுகிறதோ அன்றுதான் நாங்கள் சர்வதேச மனித உரிமைகள் நாள் என்று சொல்லி நாங்களும் தலை நிமிந்து நிற்போம். அது மட்டும் எங்களுக்கு இது துக்க நாளாகத்தான் நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம். தமிழராகிய எங்களுக்கு வந்து சர்வதேசத்தில் உள்ளவர்களும் வந்து நீதி தர முடியவில்லை. அவர்கள் வேற நாடுகளிலே வந்து இப்போ உக்ரைன்ல சண்டைகள் நடந்து கொண்டிருக்கும். அவசரம் அவசரமாக அவர்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்ற நிலைமையிலேயே ஐக்கிய நாடுகள் இருக்கின்றார்கள். அப்ப இந்த இலங்கையில மட்டும் தமிழரை அள்ளி கொல்லி கிடங்குல போடு மட்டும் இந்த நாடுகள் பார்த்து கொண்டிருந்தது சரி, அந்த நேரம்தான் அவர்கள் விட்டாலும் இந்த நேரம் மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட உறவுகள் நீதி கேட்கிறது நீதி பெற்று தர ஏன் அவர்கள் தயங்குறார்கள் உண்மையில் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இருந்தும் நாங்கள் வேடிக்கை பொருளாதான் அவர்களுக்கும் தெரிகிற மாதிரி நாங்கள் நினைக்கின்றோம். இந்த நேரத்திலே வந்து எங்கெந்த உரிமை எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அவர்கள் தான் இன்றைய நாளை நினைவு கொண்டு பெற்று தர வேணும். எங்கெந்த காணி வேணும், எங்கெந்த இடம் வேணும், எங்கெந்த நிலம் வேணும், எங்கெந்த கடல் வேணும், எங்கெந்த காணாமல் போன உறவுகள் வேணும், எங்கெந்த அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேணும், அனைத்தையும் செய்து எங்களுக்கு இந்த உரிமைகளை பெற்றுத் தர வேணும் என்பதை வந்து இந்த நேரத்திலே நான் ஆணித்தரமாக கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக வந்து இந்த வலிந்து காணாமையாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை பெற்றுத் தரும் மட்டும் நாம் இந்த உரிமைக்காக போராடுகின்றோம் என்று சொல்லி சர்வதேச மனித உரிமைகள் நாள் வந்து இலங்கையில் ஒரு துக்க நாளிட்டதை வந்து நாங்கள் இந்த நேரத்தில் கூறி நினைவுபடுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி.